வாழ்க்கையில் வாழ்வே பயணம். எனக்கு போட்டியா காலேஜ் சேர்மன் எலெக்ஷன்ல நின்னு என்னே ஜெயிச்சிட்டியா? உனக்கு எவ்வளவு தில் இருக்கு? நீ இந்தாடா சேர்மன். டேய் சேர்மன் போஸ்ட்ல எனக்கு வேண்டாம், எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கோ. தயவு செய்து விட்டுறா. விட்டுறானா? என் போனமான திரும்பி வந்துருமா? அசோக், இது ஆக்சுவல் காலேஜ் சேர்மன் எலெக்ஷன். நீ கோபப்படுறதுல அர்த்தமே இல்ல. போன வருஷம் நீ ஜெயிச்ச, இந்த வருஷம் சின்னி ஜெயிச்சிருக்கான். எதுக்கு போய் ஃபீல் பண்றியே? Take it easy, I say. Hey, Ram. You need advice. Panta, don't go. Don't do it. We are going to Modi College hero. Agar paakar. Hey, you sonna ala sonna. Even that hero, karate, kung fu, yettu udgatte the judo, yella ayi vargi teriyon. More than a gali ayiruva. Hey, Chinni. Poja. Hey, na. Chinni, yelli mari padigi thanda. Angalu mandana pachaya puli mari marita. Ini meru mangenda mariya dalle. Anasu meygalu vada vangu chada. Ba poyila. Hey, ungala na apnu baatkaranda. Hey, ole.
ஹலோ நான் ரகு பேசுறேன். நம்ம ஹாஸ்டல் பட்டர்ஃபிளைஸ் எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல பறந்து வர போகுது. பி அலர்ட் பி அலர்ட். டேய் தூங்கிறாதீங்க. ஓவர் 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 ஓவர். ஹலோ ஹலோ மெசேஜ் வரும் ரகு. அந்த பட்டாமுச்சிலாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல பறந்து வர போறாங்களா? நீங்க தயாரா இருக்கீங்களா? நாங்க தயாரா இருக்கோம். பார்ட்டி வந்து தெரிவிச்சா போதும். ஓவர். ஹலோ ஹலோ நம்ம ஹாஸ்டல் பட்டர்ஃபிளைஸ்லாம் பறக்காமச்சாச்சு. நம்ம பசங்க எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்துரு. ஓகே மச்சி, இப்பலாம் காலேஜ் வரதுக்கு பிடிக்கல. வரது ரொம்ப போறா. விசிறண்டா ஆகடா. வேறதுல எங்கடா வராங்க மச்சி. ரகு ஒண்ணு பண்ணு, பெரிய உடம்பு மூச்சு நிட போகுது. நீ இங்கே இரு, நாங்க போய் சொல்லி விட்டு வரோம். சொல்லுங்கடா சொல்லுவீங்க. இன்ஃபர்மேஷன் கொடுத்தவ நானே சொல்லு விடுறீங்களா? ஒத்துக்க மாட்டேன். நான் ஒரு நொடியில போயே போச்சு. இட்ஸ் கான். வாட் இஸ் கான்? அவங்க பாக்குறதுக்கு கஷ்டப்பட்டு மரத்தமர ஏறல. அந்த கஷ்டம் இவங்க பார்த்தோன்ன போயிண்டி. கடிக்காத, வா கிளாஸ் போ. கிளாஸுக்கா? என்னடா ஆச்சரியமா இருக்கு. ஏய், நான் இந்த காலேஜ் வர்றது எனக்காகவோ இல்ல உங்களுக்காகவோ கிடையாது. எல்லாம் என் ராதாக்காக தான். வாட் இஸ் ஏ ஹார்ட் அட்டாக்? This is the question. The constraint in the blood vessels which convey blood to the heart causes the attack. The basic symptoms for attack are profuse sweating and pain shooting from left shoulder across the body. And this sort of problem is called... கால் வலிக்குது சார். Heart attack. Hi girls, how are you? என்ன ரொம்ப வீக்கா இருக்க? சின்னி. என்னது? சின்னி, what's the problem? You are the problem. Go to your seat. Okay. Hi, இவன் பயங்கர கில்பா. Hi. ரொம்ப அழுத்தாத, உட்கார். The attack is caused by... Excuse me, sir. என்னையா? What is this lesson? ஹார்ட் 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 என்ன தெரியுமா? இதயம் இதயம் இதயம். நான் கிட்னி 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 நினைச்சேன். சைலன்ஸ். இதுக்கு முன்னாடி கோர்ட் வேலை செஞ்சா? உட்கார். தி அட்டாக் இஸ் காஸ்ட் பை சார். அடடே, வாட் ஏ பிளசன்ட் நியூஸ். நம்ம வகுப்புல படிக்கிற மாணவர்கள்ல ஒரு மாணவன் செமிஸ்டர் எக்ஸாமினேஷன்ல முதல் மாணவனா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கான். அதை நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? சைலன்ஸ். அந்த மாணவன் யாருன்னு நான் இப்ப உங்க எல்லாருக்கும் அறிவுபடுத்தி வைக்க போறேன். அப்போ அசோக் நீ தாண்டா எம்பி மகனாச்ச. அவர் செல்வாக்குல உன்னை எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் வர வச்சாருன்னு இருக்கும். எம்பி ஆச்ச. எங்க அப்பா என்ன ஒரு வார்த்தை கேட்டு செஞ்சிருக்கலாம். இல்ல செஞ்சிருக்கலாம். எம்பி ஒருவேளை எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு ஸ்டார்ட் போல இருக்கு. நான் தானே சார். யூ சி டவுன். அந்த பிரில்லியன்ட் மாணவன் ரமேஷ். எப்படி வச்சா இவ்வளவு மார்க் வாங்குறேன்? உன்னை பார்த்து காப்பி அடிக்கிறேன். என்ன ஃபெயில் ஆகிட்டாங்க? என்னமோ டெக்னிக் யூஸ் பண்ற. சம்திங் யுவர் கிரேட். ஹாய். இத பேர் மாட்டாஸ்பத்திரி வேலை செய்யணும். ஹாய் ஹாய். உன்ன இல்ல தலைவா, அவன சொன்ன போடா போடா புனாக்க. என்ன நீங்க கூப்பிட கூப்பிட போயிட்டே இருக்கீங்க? த பாயிண்ட் இஸ், இந்த மாதிரி எல்லாம் கூப்பிட கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லிருக்கல. கூப்பிட கூடாதா? இந்த காலேஜ்ல நான் கூப்பிடாம வேற யார் கூப்பிடுவாங்க? ஆமா, உன் மூஞ்சிய உன் பேச பாக்குற கெபாசிட்டி ஒருத்தான் இருக்கு. கொஞ்ச நேரம் வாய் மூடி சும்மா இருக்கியா? உனக்கு என்ன வேணும்? கங்க்ராச்சுலேஷன். எதுக்கு? செமஸ்டர்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்ததுக்கு. தேங்க் யூ. ஒரு நிமிஷம். ஐம் சாரி, இதெல்லாம் நான் வச்சுக்கிறது இல்ல. டேய், அவ பூவை தானே வச்சுக்க சொல்றா, நீ வச்சுக்கோடும். எரட் ரோஸ், காதல் ரோஜாவே.
விரும்புறவனை எட்டி உதைக்கிறான், எட்டி உதைக்கவனை விரும்புறான். இது இருந்து உனக்கு தெரியுது. என்ன தெரியுது? மத்தவங்க வேண்டாம் தூக்கி எறியறத நீ விரும்புறன்னு ஒரு பேச்சு சொல்லண்டா, கொச்சக்கூடாதே. ஆனா அதான் உண்மை. இந்த மச்சான், டேய் டேய், அவ எவ்வளவு ஆசையா தலையில இருக்கிற பூவை கொடுத்தா நீ பாட்டு தூக்கிப்பட்டு போற. அவ பூவை கொடுக்கல, அவ இதயத்தை கொடுத்துல. ஆமாண்டா, முதல்ல பூவை கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, அப்புறம் நீ இல்லன்னா நான் இல்ல சத்தியம் பண்ணுவாங்க, ஒன்னா சேர்ந்து விஷத்தை குடிக்கலான்னு சொல்லுவாங்க. நாம தான் தாடி வச்சுட்டு அலையணும். நமக்கு எதுக்குடா இதெல்லாம்? நாம தான் படிக்க வந்திருக்கோம். நாங்களும் எதுக்கு வந்திருக்கோம்? இந்த அனுமார்கிட்ட விஸ்வாமித்த டைலாக் குறையா? டேய், எவ்வளவு பேரை பார்த்தபடா உன்ன மாதிரி சொன்னவங்களே, நீ அவகிட்ட மாட்ட போற. யூ வெயிட் ஐ சி. நீ செமஸ்டர்ல பாஸ் பண்ணுமா வேணாம்? ஆமா வச்சா. அப்ப சைலண்டா வா. தலைவன் ஆனந்த சிந்தனையில புகஞ்சுட்டு இருக்கான். புரியுது. என்ன? எல்லாம் லவ் தான். ஓஹோ தலைவா, பொண்ணுகளை டாவடிச்சமா, கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தமா அப்படிங்கறத விட்டுட்டு இந்த காதலுக்கு இதெல்லாம் தேவையா தலைவா? டபரா, சும்மா லவ் கவுன்னு சீரியஸா திங்க் பண்ணிட்டு இருக்காத. அப்புறம் ஒரு நாள் மூளை தேஞ்சு போய் பிசி மெடிக்கல் காலேஜ் கேம்பஸ்க்குள்ள சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு லோலோன்னு பைத்தியம் பிடிச்சி ராதா ராதா அப்படி நிலைய போற. இதெல்லாம் நம்ம பாக்கணுமா? என்ன கிண்டலா? புரிஞ்சுக்கிட்டா சரி. டேய், ஓ முடியா தான் யூஸ் பண்ண மாட்டேங்கிற, அட்லீஸ்ட் எம் முடியாது யூஸ் பண்ணலாம். ஆமா, நீங்க பெரிய போங்கடா, என்ன தயாரிக்க விடுங்க. டேய், நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் ஒரு பிரில்லியன்ட் ஐடியா தட்டுமா? சொல்லு. பேசாம நீ ராதாவ மறந்துடு. என்ன சொல்ற நீ? என்னடா, நீ தான் ராதா ராதான்னு அவ சொல்லி விட்டு அலைஞ்சிட்டு இருக்க. ஆனா அவன் ரமேஷ் 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 நான் அவன் அலைஞ்சிட்டு இருக்கான். நீ பேசாம போல என்கிட்ட உதவாங்க ராஸ்கன். கோச்சுக்கா தலைவா, இப்படி உஸ்பேத்தி விட்டாதான் மனசுக்குள்ள புகஞ்சுக்கிட்டு இருக்க ராதாவை அடையணுங்கிற வெறி அது குப்புன்னு பத்திக்கும். பயந்து ஓடி ரகு, யார் ராதா? நம்மள கண்டுக்காம போறான். அதான மந்திரி சுட்ட கோழி மாதிரி அப்படி அப்படின்னு ஆடிக்கிட்டு இருக்கான். இவன் ரமேஷோட ஆடுறவன். ஓஹோ, அதான் இவருக்கு எவ்வளவு தன்னாட்டல. இப்ப என்ன பண்றப்பா? புதுசடிக்க பேலன். இப்படி இப்படின்னா வான் அர்த்தம். உண்டா உண்டதா? வா, பறக்காம இருக்கிறதுக்கு டவுல போயிட்டு வந்து காம்போ இருக்கு. வாட வா வா. உன் பேர் என்ன? அப்ப வச்ச பேரா இல்ல நானே வச்சுக்கிட்ட பேரா? தலைவர் யார் தெரியுமா? பழைய தலைவர் தானே. அடி, தலைவர் கேட்கிற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லணும், புரியுதா? இல்ல நான் மிதிச்சிருவேன். டேய் மாப்ள, உனக்கு கல்யாணம். ஃபர்ஸ்ட் நைட்ல பெட்ரூம்குள்ள அழகா பொண்ணு உட்கார்ந்துருக்கு. உனக்கு பதிலா நான் உள்ள போறேன். என்னடா பண்ணுவ? சீரியஸ் மேட்டர் பேசிட்டு இருக்க, என்ன சிரிக்கிற? தலைவா, நான் கட்டிக்க போறதே உன் தங்கிட்டு தானே. வர வர இந்த காலேஜ்ல எல்லாரும் பேச கத்துக்கிட்டீங்கடா. கையை கொடு. ஐயோ மோதம். என்ன மாப்ள, தங்கமா? தங்கனே, ஒரு சவனே. உங்க அப்பா என்ன வேலை பாக்குறான்? மளிகை கடை வச்சிருக்காரு. அப்படி போட அறவல. எங்க அப்பா எம்பி, நான் அரை சவரன் போட்டிருக்கேன். மளிகை கடை ஒரு சவரன். இது நல்லா இருக்கா? இது நியாயமா? இது தர்மமா? என்ன பண்ணலாம்? மாமூலா பண்றது நம்ம பண்ணிடுவோம். அப்படிங்கிற மரியாதை எடுத்து கொடு. எடுத்து கொடுக்கலன்னா நடக்கல. வேற எப்படி பேசுறான்? மோதத்தை எடுத்து கொடு. எடுத்து கொடுக்க முடியாது. என்ன பண்ற? என்ன பண்ணுவ? Ah!
மை காட் திரும்ப அச்சியோ வாட் இஸ் திஸ் வாட் நான்சென்ஸ் இஸ் நீங்க ஸ்டூடண்ட் சார் படிக்க நீங்களோ ஃபைட் பண்ண வந்தீங்களா ஐ மஷே இனிமே இந்த மாதிரி காலேஜ் நடந்து தெரிஞ்சது ஐ வில் டிஸ்மிஸ் தம் டிஸ்மிஸ் தம் போ எனக்கு இந்த மாதிரி ஸ்டூடண்ட்ஸ் வேண்டாம் அவுட் நீ கூட இந்த கேங்ல உண்டா எஸ் என்னாச்சு தல அரிக்குது சார் மொட்டை அடிச்சு போ வரீங்களா போ 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 சார் எல்லாரும் கிளாஸுக்கு போங்க வேடிக்கை பார்க்காதீங்க போங்க கோ டு தி கிளாஸஸ் உங்களை புரிஞ்சுக்கிறது ஹைலி இம்பாசிபிள் பிளாங்க் செக்ல கையெழுத்து போட்டிருக்கேன் ஹோல் செக் புக் உனக்கு எப்பெல்லாம் பணம் தேவைப்படுமோ அப்பெல்லாம் பணம் டிரா பண்ணிக்க ஓகே இத பாரு பேபி பணம் கிடைச்சதே என்ன கண்ணாபிலான ஊரை சுத்தி உடம்ப கருத்து கூடாது ஜாக்கிரதையா உடம்ப பாத்துக்கணும் ஓகே வரண்டா கண்ணா வரம்மா எக்ஸ்கியூஸ் மீ சார் எஸ் நான் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் மெரிட் ஸ்காலர் இட் இஸ் மை ஹாஸ்டல் அகாமடேஷன் ஃபார்ம் அப்ளிகேஷன் எப்போ வாங்கிட்டீங்க இவ்வளவு லேட்டா தரீங்களே ஹாஸ்டல்ல எல்லா ரூமுமே ஃபுல்லா போயிடுச்சு இனிமே நீங்க தங்கிக்கிறதா இருந்தா வெளியில தான் தங்கிக்கணும் சாரி சார் ஐ எம் ஃபைனான்சியலி வெரி வீக் பிரைவேட் அகாமடேஷன் பண்ணிக்கிற அளவுக்கு எனக்கு அவ்வளவு வசதி இல்லை எப்படியாவது என்னால ஒன்னும் பண்ண முடியாது ப்ளீஸ் சார் வேற யாருடைய ரூம்லயாவது எனக்கு அகாமடேஷன் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும் சார் பாக்கலாம் ஆனா இமீடியட்டா அது முடியாது குட் மார்னிங் சார் குட் மார்னிங் வா ரமேஷ் வாட் கேன் ஐ டு ஃபார் யூ ரொம்ப நேரமா இந்த பையன் உங்ககிட்ட நம்ம கேட்டு இருக்கான் என்ன சார் விஷயம் பையன் மெரிட் ஸ்காலர் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் ஹாஸ்டல்ல ப்ரொவிஷன் கொடுக்க முடியல டு பி ஃபிராங்க் நத்திங் வேக்கன் பையனை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு சார் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா I can accommodate him in my room, sir. Okay, no problem. மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். Thank you, sir. Thank you, sir. இத பாருப்பா, ரமேஷோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது உனக்கு பெரிய கிஃப்ட். Keep it up. Thank you, sir. பாப்பா. பரவாயில்ல, sir. அலேகா, ஜிலோபி. ஆஹா, ஜோக்கர் வந்துட்டான், ஆட்டோங் க்ளாஸ். வா. இதுதான் நம்ம ரூம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் பேர் பாபு இனிமே நம்ம கூட தான் தங்க போறாரு சின்னி ஆனந்த் குமார் ஹலோ ஹலோ அக்கும் என்ன ஒரு அழகான அங்க அமைப்பு இவன் கண் இருக்கே பில்ப இவன் மூக்கு இருக்கே பில்போ இவன் வாய் இருக்கே பில்மாசி மொத்தத்துல ஒரு குழுக்குள் குரிலா குழந்தை கையில என்ன வீணையா இல்ல கிட்டார் நான் சித்தாரோன்னு என்னடா புது பையன்கிட்ட நீ போமா இரு இந்த மருத்துவ கல்லூரியில் முதலாண்டு சிங்கமே வருக உன் இரு கரங்களினால் இந்த அழுக்கு அறையை பெருக்கும் உரிமையை பெருக போய் ஒழுங்க குனிஞ்சு பெருக இல்ல பிச்சு போடுவான் பிச்சு என்ன இப்படி நானது எங்க தேடிட்டு இருந்த நீ போமா என்னடா இன்னசன் பையன்கிட்ட போய் அவன் கதையை கிட்ட பரிதாபப்படுவ தெரியுமா என்ன பெரிய கதை அடுத்து வரியா இந்த அல்பாட்டத்துக்கு நான் வரல சரி நீ ஆடுற இந்த அல்பாட்டத்துக்கு நானும் வரல நீ ஆடுற இந்த அல்பாட்டத்துக்கு நானும் வரல நானும் இந்த அல்பாட்டத்துக்கு வரல அப்ப எல்லாரும் அல்பமா எழுந்து போகடா எழுந்திருக்கா அல்பங்களா எழுந்து போகடா எழுந்து போடா நாய எழுந்து டேய் நீங்க பாரு நம்ம ஆளோட ஹீரோ வராரு யாரு ரமேஷா ஆமா அந்த ஆள கொஞ்சம் வெறுப்பேத்தலாமா கோவம் வரக்குள்ள இருக்கு பரவாயில்ல சிரிக்க வச்சிருவோம் ரமேஷ் என்ன ரமேஷ் உங்களால ஒரு காரியம் செய்ய முடியும் ஆனா இவ முடியாதுங்கிறா
இப்பவும் சொல்றேன், ரமேஷால முடியாது. முடியும்டி, முடியாது, முடியும், முடியாது. என்ன முடிய முடியாதுன்னு? நான் என் கையை இப்படி வெச்சுக்குவேன். நீங்க உங்க கண்ணை மூடிக்கிட்டு என் கையை தொடாம சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு பண்ணணும். உங்களால முடியுமா? சொல்லதானா? போ. சிக்கு புக்கு 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 ஸ்டேஷன் வந்துருச்சு கண்ணா. வாங்க சார், உட்காருங்க. சாரி சார், உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல எந்த விதமான வசதியும் கிடையாது. நீங்க பிளாஸ்டிக் சர்ஜன் டாக்டர் பாலிகாவை பார்க்கறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நீயும் உடம்பு தேத்துற உடம்பு தேத்துறன்னு எப்ப பார்த்தாலும் எக்ஸசைஸ் பண்ற, உடம்பு தேர்ன மாதிரி இல்ல. பேசாம ஒரு நல்ல டாக்டரை பார்த்து ஊசி போட்டுக்கேண்டா. பார்த்தேன், ஒரு டாக்டரை பார்த்தேன், டெய்லி வந்து ஊசி போட்டு சொன்னாரு, நானும் போட்டுக்கிட்டேன். என்ன உடம்பு குண்டாச்சா? ஆச்சு, எங்கெங்க ஊசி குத்தினாரோ அங்கெல்லாம் குண்டு குண்டா வீங்கி போச்சு. அப்போ உடம்பு தர்றதுக்கு ஒரே வழி நம்ம நாட்டு வைத்தியம் சின்னி தான் நினைக்கிறேன். சின்னியா? எவன்டா பெரிய சின்னி? அவன் எம்பிபிஎஸ்ல அறகுற, நாட்டு வைத்தியத்தில அறகுற. அவன் மூக்கும் முழியும் மீசையும் மூஞ்சியும், அவன் மூஞ்சியில முடிச்சுட்டு போனாலே போனகாரி உருப்படாதடா. நான் எக்ஸைஸ் பண்ணி என் பாடியை டெவலப் பண்றேன் பார். என்னடா கேட்க முடியல? என்னடா சே கேட்க முடியலடா? எலும்பு கோளாறு. நரம்பு கோளாறா? இல்ல, எலும்பு கோளாறு. நரம்பு கோளாறா? எலும்பு கோளாறு. இது வாயு கோளாறு. நரம்பு கோளாறா? இது வாயு கோளாறு. முதல்ல என் கையருக்கு வழி சொல்லுங்கடா, சண்டை போறான். நான் சொல்றேன், எலும்பு நரம்பு எலும்பு வாய்வு. அதேதான் நாங்களும் சொல்றேன். ஐ நோ இட். யா, இந்த ஒரு வியாதிக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதானே? ஏ சாக்காபா, இன்டலிக்கா, உச்சா, ஆத்தா, மகமாயி, இந்த வியாதியை போக்குறதுக்கு ஒரு விவரமான வித்தை எனக்கு சொல்லு. தர்மி ஆத்தா, சொல்லிட்டியே. டேய், இதை நீங்க இருந்து பாத்துட்டே போறீங்களா? ஆமா, இருந்து பார்த்துதான் போவோம். நாங்க பாக்காததா? தெரியுது, நீங்க பாக்காததா? வாய்வு. இப்ப பாருங்கடா, கபூஸ்த்ரா கையறங்கிடுச்சு. தலைவா, உன் மகிமை தெரியாம உன்னை கண்டபடி பேசிட்டேன். என்னை மன்னிச்சு தலைவா, இனிமேல் நீதான் என் ஆஸ்தானா குரு. குட் மார்னிங் சார். வா ரமேஷ், ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கு? ஃபைன் சார். நீ காலேஜ்லயே ஃபர்ஸ்ட் வரணும்னு எனக்கு தெரியும், அது முக்கியம் இல்ல. ஸ்டேட்லயே ஃபர்ஸ்டா வரணும், என்ன எனக்கு அது பெருமையா இருக்கும். அப்புறம் இந்த மெடிக்கல் டைஜஸ்ட் 1915 ஒரு புக் இருக்கு, அதை வாங்கி படி. தட் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் எக்ஸாமினேஷன். ஓகே சார். ஆனா அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது வாங்கிட்டே வச்சுக்க, இன்ஃபர்மேஷன் இருக்கு, வெரி வெரி யூஸ்ஃபுல். அந்த புக்கை வாங்கி கொடுக்கலாமா? மெடிக்கல் டைஜஸ்ட் 1950. Thank you.
செகண்ட் பார்த்து சொல்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சாரி, நான் தேடி பார்த்தேன், அந்த புக் இல்ல. அது கிடைக்க ரொம்ப கஷ்டம். ரமேஷ் கிட்ட கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் சாப்பாடு இல்ல. இந்த புக்கை பார்த்தா ரமேஷ் எவ்வளவு சந்தோஷப்படுவா தெரியுமா? ஏய் வாங்கிட்டு போடா. ஹலோ ரமேஷ். என்ன என்ன வந்து என்ன வந்து நீ நினைக்கிற மாதிரி ஆள் நான் இல்ல. ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ. எனக்கு படிப்பு தான் முக்கியம். ஆர் யூ காலேஜ் கேர்ள் ஆர் கால் கேர்ள்? நீங்க நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணுங்கிறதுக்காக காலையில இருந்து சோர் தண்ணி கூட இல்லாம கஷ்டப்பட்டு இந்த புக்கை வாங்கி வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப நல்ல பரிசா கொடுத்துட்டீங்க. முதல்ல ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசணும்னு தெரிஞ்சுக்கீங்க. வாடி போலாம். ரமேஷ், இப்பயாவது ராதாவோட நல்ல மனசு புரிஞ்சுக்க. அற்புதமா வயலின் வாசிக்கிற உங்ககிட்ட இவ்வளவு திறமை இருக்கா, என்னால நம்பவே முடியல. உனக்கு யார் கத்து கொடுத்தது? எங்க அப்பா ஒரு பெரிய வயலினிஸ்ட், என்னோட குருவே எங்க அப்பா தான். ஒரு கச்சேரிக்கு போயிட்டு வரும்போது எங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. இதை வாசிக்கும் போதெல்லாம் அவங்க என் கூட இருக்கிற மாதிரி மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. உன்னோட வயலினிஸ்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு. தேங்க்யூ சார்.
ராதா. ராதா, உன் நல்ல மனசு புரிஞ்சுக்காம நான் ஏதேதோ பேசி உன் இதயத்தை காயப்படுத்திட்டேன். I'm so sorry. ஒரு நிமிஷம். உனக்காக எவ்வளவு நேரமா காத்திருக்கேன் தெரியுமா? ஒரு நாளைக்கு இப்படி சொல்றீங்களே, உங்களுக்காக நான் எத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன். அதெல்லாம் அப்போ. இப்போ இப்போ ஒரு நாள் கூட பார்க்காம இருக்க முடியல.
தாதா, நான் சொல்ற மாதிரி தான் நீ நடந்துக்கணும். ரமேஷ், நீங்க எப்படி எல்லாம் நடந்துக்கணும்னு சொல்றீங்களா அதே மாதிரி நான் நடந்துக்கிறேன். ஓகே, நிச்சயமா. முதல்ல உன் டிரெஸ்ஸிங்க மாத்தணும். ஓகே, நான் என்ன மாதிரி டிரெஸ் போட்டா பிடிக்கும்? எனக்கு சாரி கட்டினா பிடிக்கும். என்னென்ன கலர்ஸ் பிடிக்கும்? எனக்கு எல்லா கலரையும் பிடிக்கும். தினமும் ஒரு கலர் சாரி கட்டிட்டு வரணும், அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். அப்ப மண்டே மண்டே நீ ஒயிட் சாரியை கட்டிட்டு வானத்து தேவதை மாதிரி வரணும். டியூஸ்டே ரெட் கலர், சரியா? செகப்பு நேரத்துல நீ வரும்போது ரோஜா தோட்டமே அசைஞ்சு வர மாதிரி இருக்கும். அப்போ வெட்னஸ்டே ப்ளூ கலர், நீல வண்ண சேலை கட்டிட்டு நீ வரும்போது வானமே என்ன வாரி அணைக்க வர மாதிரி இருக்கும். நீங்க கவிஞர் ஆயிட்டே வரீங்க. காதலிக்க ஆரம்பிச்சிட்டல கவிங்க தான். அப்போ தேர்ஸ்டே எல்லோ கலர் நல்லா இருக்குமா? மஞ்சள் நிற சேலை கட்டிட்டு நீ வரும்போது அந்த அம்பிகையை அசைஞ்சு வர மாதிரி இருக்கும். அப்ப நீங்க பூஜை செய்ய காத்துட்டு இருப்பீங்க. கண்டிப்பா, அம்பிகையோட பக்தனாச்சே. அப்போ ஃப்ரைடே கிரீன் கலர். ஓகே ஓகே, வாட் அபௌட் சாட்டர்டே அண்ட் சண்டே? அப்பா, ஏற்கனவே நீ போட்டு டிரெஸ் பார்த்து அசந்து போயிருப்பேன், அதனால ரெஸ்ட் வேண்டாமா? சோ அந்த ரெண்டு நாளைக்கு எந்த டிரெஸ் வேண்டாம். ஏ இல்ல இல்ல இல்ல, உன் விருப்பப்படி போட்டுக்கலாம் நினைச்சேன். கம் ஆன். என்னடா வழக்கமா எல்லாருக்கும் அளவா கொடுப்பா, இன்னைக்கு என்ன ஸ்வீட் கொடுக்கறானே? ஸ்வீட் கொடுத்தா வாங்கி சாப்பிட வேண்டியதானே? என்ன கேட்ட லொல்லு பண்ணி? அதிகடா, அவங்க பர்த்டே இருந்தா இப்படி செலவு பண்ண மாட்டானே? இப்படி எல்லாம் செலவு பண்ணுமா? அதான் சின்ன டவுட். ஏன்டா விஷயம்? உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியுமா? சொன்னா தெரியும், ராதாவும் நானும் லவர்ஸ். நோ சான்ஸ், நிச்சயமா கிடையாது. அந்த ராதா தான் ரமேஷ் மாடி சுத்திட்டு இருக்காளே. அதெல்லாம் பழைய கதை. இப்ப ராதா நான் சொல்றபடிதான் கேப்பறா. அவர் டிரெஸ் கலர் மேற்கொண்டு மண்டே ஒயிட் அண்ட் ஒயிட், டியூஸ்டே ரெட் அண்ட் ரெட், வெட்னஸ்டே. இதெல்லாம் நமக்கு தேவையா? ஒழுங்கு ஆரம்பிக்கணும்ல, எதையோ ஒன்று சொல்லி நம்ம வைக்கணுமா? சரி, நாளைக்கு டியூஸ்டே அவர் ரெட் அண்ட் ரெட்ல வரா. வரலண்ணா? வருவா. வந்துட்டா? வந்துட்டா நம்ம நம்புவோம். நம்புறண்டா? நம்புறீங்க? ராதா நான் லவர்ஸ். ஓகே, இப்போ ஸ்வீட் நாளைக்கு ரெட் அண்ட் ரெட் சைட். எனக்கு மட்டும் வாங்கி கொடுங்க பாத்தியா, எவ்வளவு நல்ல நல்ல. டேய் இது பாருங்கடா, நான் சொன்ன மாதிரி ராதா ரெட் அண்ட் ரெட்ல வரா, பாருங்க. ஓகே பாருங்கடா. அப்படி நீ சொன்ன மாதிரி ராதா ரெட் டிரஸ்ல வந்துட்டானா, இந்த ரகுப்பயமாய் திறக்கவே இல்லை. என்ன சீக்கிரம் கூட வாய்க்க கூடாதா? ஆஹா, கப்சப். அசோ, கங்கிராச்சுலேஷன். நீ சொன்ன மாதிரி ராதா ரெட் டிரஸ்ல வந்துட்டு இருக்கா, சந்தேகமே இல்ல. நீங்க ரெண்டு பேரும் எல்லாம் பேசலாம். என்னங்களா? ஆமா தலைவா, நான் தலைவிக்கிட்ட போய் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு. ராதா இனிமே எப்பவுமே சாரி தானா? அங்க பாருங்க, அவங்க நம்ம கிட்ட ஏதோ டீஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. என்னடி உனக்கு விஷயமே தெரியாதா? என்ன நீ அசோக்கு லவ் பண்றீங்களா? அவன் சொல்லிதான் டெய்லி காலேஜுக்கு மேட்சிங் ட்ரெஸ்ல வரியா? தலைவா, தலைவி ஒன்னதான் தேடி வருது. நீ சொன்னதுல உண்மை உண்மை. என்ன மிஸ் அசோக், என்ன ராதானா அவ்வளவு கிழக்கிறையா? நீங்க சொல்லிதான் டெய்லி மேட்சிங் ட்ரெஸ் போட்டுட்டு வரேனா? அப்படி ஒரு நினைப்பில்ல இது வரைக்கும். அப்படிதான் ஒரு நினைப்பு. என்ன அப்படி நினைக்கிறது? அவனுக்கு தான் மூளை இல்லைனா உங்களுக்கு மூளை இல்லாம போச்சு. என்னடி, நானும் பாத்துட்டு இருக்க வந்ததுன்னு புரிஞ்சுட்டு இருக்க. ஆமாண்டி, ஏன் விருப்பப்படியா நீ டிரெஸ் பண்றதா நான் சொன்னேன், அதுக்கு என்ன இப்ப என்னடி பண்ணுவா? யூ ராஸ்கல், செய்தியை செஞ்சுட்டு திமிர வேற பேசுறியா? இனிமே என் விஷயத்துல தலையிட்டா நான் டீப் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், அப்புறம் மரியாதை கேட்டு போயிடும். திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் அண்ட் தி லாஸ்ட் வார்னிங் ஃபார் யூ, அண்டர்ஸ்டாண்ட்? நான் நினைச்சேன் பாத்தியா எப்படி கேவல படுத்து போறான்னு. ஏண்டா அவர் வெக்கமே இல்லையா? இருக்காரே. என்ன தெரியல, அசோக் த கிரேட் அசோக். பின்னால போடி போ. உங்களுக்கு என்ன வேணும்? எழுதிக்கடா, ஃபுல் ஃபேஸ் எழுதி, நெத்தி 4 இன்ச், மூக்கு 1.5 இன்ச், உதடு 2 இன்ச். விட்டுடுங்க. சோ பாப்பா அழுகுறா, விட்டுருப்பா. வா பொம்மா, வா போற போக்க பாரு. டேய், போற போக்க பார்த்தா இங்க மாட்ட போற மாதிரி தெரியுது. மாட்ட மாட்டேன். வாங்கடா. டேய் எப்பா
ஏய் அந்த நோட்ஸ் எல்லாம் நான் காப்பி பண்ணல டி கொஞ்சம் மா இந்த அதுல எல்லா நோட்ஸ்மே இருக்கு ஓகே அப்புறம் வந்து ஏய் என்னையாச்சு அது வந்து அது வந்து என்னாச்சு சொல்லு சீனியர்ஸ் என்ன அடவெடுத்தாங்க ஓஹோ அளவெடுக்கிற அளவுக்கு வந்துட்டாங்களா இவங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும் சரி நீ போ நாங்க பாத்துக்குறோம் ரொம்ப திமிராயிட்டலாம் என்னடி நீ இப்படி பண்றானுங்க இன்னைக்கு எனக்கு பர்த்டே சார் ஓ many many happy returns of the day ama periya tyagi ivarku wish pandraru hey birthday na wish pannadhu kaadu seyla okay let's celebrate anda vatti pidi konda vatti pidi edukida atta vekka da konda happy birthday to you happy birthday to gorilla happy birthday to you wood டேய் பர்த்டே அடமா அவன போய்ட்டு பெரிய கேக் வாங்கவும் இவனுக்கு வக்கல அதல மிளகு வச்சு குத்தவும் இவனுக்கு வக்கல அதனால இப்படி சிம்பிளா செலிப்ரேட் பண்ணிட்டேன் இந்தங்க சார் கேக் முதல்ல பர்த்டே பாய் நீ சாப்பிடு ஹாய் கொஞ்சமா குடி எனக்கு ஓணும் थैंक यू கண்மணி நீ ராஜாஜி ராஜாவாக ராஜா சின்ன ரோஜாவாக ராஜா கைய வெச்சாக கிளாஸ்க்கு டைம் ஆச்சுடா முடிச்சிடுற ராஜ குலோத்துங்க நீ பல்லாண்டு பல்லாண்டு பல நூறு ஆண்டுகள் மிதி படாம உதவடாம நீ வாழினா தேங்க் யூ சார் ஆ பாட பியூட்டிஃபுல் ஸ்வீட் ரொம்ப நல்லா இருக்கு இன்னும் வயிறு ஒரு மாதிரி இருக்கு நத்தை நல்ல ஸ்வீட்டா பயிரில் ஒரு மாதிரி அவனை பாரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் பாரு தெரியல நெருக்கலாமா ஏய் மிஸ்டர் இப்படி வா தம்பியோட பேர் என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா பயப்படாம சொல்லு கண்ணு என் பேர் பாபு ஃபர்ஸ்ட் இயரா சோ மீசியே முளைக்கல அதுக்குள்ள டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசையா வாட் இஸ் யுவர் ஏஜ் நவ என்னடி ஏஜ் கேட்ட பொம்பள மாதிரி நளீரா வெக்கப்படாதமா சொல்லு எந்த வருஷம் பிறந்த இன்னைக்கு தான் எனக்கு பர்த்டே ஹே குழந்தை இன்னைக்கு தான் பிறந்திருக்குது பாவம் பச்சை குழந்தை இப்ப தர டட்டரா இது பாரு தம்பிக்கண்ணா பயப்படாத நாங்க உன ஒண்ணும் செய்ய மாட்டோம் இந்த அக்கா சொன்னபடி கேட்டா நீ பத்திரமா போல இத பாத்தியா ஸ்கிப்பிங் ஆடு பாக்கலாம் நான் பாடுறேன் நீ ஆடு இந்த அப்படி வாங்க சரிங்க ரெடியா சீக்கிரம் எவ்வளவு நேரம் ஆத்தங்கர ஓரத்துல அந்தி வரும் நேரத்துல மாம மாறி குழந்தை மல்லிகை பூ பந்தலில நல்லதா ஆடுற நிறுத்து வெரி குட் அதோ அங்க மேல உட்கார்ந்துட்டு இருக்கா பாரு பொண்ணு அவகிட்ட நீ போவியா அவ கால போட்டுட்டு இருக்கா பாரு செருப்பு அத கழட்டிட்டு வந்து எங்க கிட்ட கொடுப்பியா ஓகேவா இத பார் முறைக்கிற வேலை எல்லாம் வேண்டாம் சீனியர் சொன்ன வேலையை ஜூனியர் செஞ்சுதான் ஆகணும் போடா கண்ணு போடா பாவடி பையன் பால்வடி ஈரமாகும் ஆமாண்டி ஃபீடிங் பாட்டில தான் ஃபீட் பண்ணணும் ஏய் என்ன பாத்துட்டு நிக்கிற திருப்ப கழட்டு கழட்டு Ha ha ha!
கண்ணு தெரியாத உங்க அக்காவுக்கு திரும்ப கண்ணு கொடுக்கறதுக்காகவே டாக்டருக்கு படிக்கிறேன்னு சொன்னீங்க. இப்போ கோழிய கண்ணு மூடிட்டு பாரு பாபு. பாபு பாத்தீங்களா உங்க ராகிங்கோட விளையாட்ட அநியாயமா ஒரு அப்போவோட உயிரை சாகடிச்சிருச்சு. நீங்க உயிரை மட்டும் சாகடிக்கல, ஒரு ஏழையோட எதிர்கள் ஆசையை சாகடிச்சிட்டீங்க. உயிரை காப்பாற்ற வேண்டிய நீங்க ஒரு உயிர் போறது காரணமா இருந்துட்டீங்க. செத்த மாட்ட வேண்டிய கழுத்துல தூக்கு கைத்த மாட்ட வச்சுட்டீங்களா. இதுக்கு காரணமா இருந்த உங்களை நிச்சயம் பழிவாங்க விட மாட்டேன், நிச்சயமா பழிவாங்க விட மாட்டேன். உங்க கிளினிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்தேன், உங்களை பூரண குணமாக்க வேண்டியது என் பொறுப்பு. டோன்ட் வரி பை தி வே, உங்களுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ உங்க உடம்புல சுகர் பர்சன்டேஜ் அதிகமா இருக்கிறதுனால இப்ப பண்ண முடியாது. சுகரை கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்புறம் ஆபரேஷன் வச்சுக்கலாம். நர்ஸ் எஸ் டாக்டர், இந்த பேஷண்ட பத்தாம் நம்பர் ரூமுக்கு கூட்டிட்டு போங்க. பிரிப்பேர் தி ஃபார்மாலிட்டி சார்ஜ். வாங்க. என்ன சிஸ்டர், நியூ பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்கிறதா சொன்னீங்க, இங்க யாரையுமே காணோம்? எங்க போன தெரியல டாக்டர். சரி வாங்க, நெக்ஸ்ட் ரூம் போலாம். விபத்துல கண்ணெழுந்த எங்க அக்கா கண்ணை திரும்ப பெற்று தரணும். அதான் சார் என் ஆசை. அது நடக்கும்ல? நிச்சயம் நடக்கும். அவமானம் தாங்க முடியாம பாபு தற்கொலை பண்ணிக்கிட்டான்.
அது சரியான ஆக்சன் என்ன உண்டோ அதை நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம். இட் இஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ். அதுக்காக மிட் நைட்ல கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தங்கியிருக்கிற ஹாஸ்டலுக்குள்ள போய் அவங்க படிக்க போய் வாங்கலாம். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க பிளீஸ். நேத்து ராத்திரி நான் பார்த்த அந்த உருவத்தினால லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ள எந்த விதமான ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுங்கிற நல்ல எண்ணம் தான் நான் அங்க போனேன். எதுவா இருந்தாலும் நீ அந்த ஹாஸ்டலுக்குள்ள போனது தப்பு தான். இதே தப்பை இன்னொரு ஸ்டூடெண்ட் பண்ணியிருந்தான்னா போலீஸுக்கு போன் பண்ணி கிரிமினல் ஆக்ஷன் எடுத்திருப்பேன். நீ இந்த காலேஜில் ஒரு பிரில்லியன் ஸ்டூடெண்ட், நான் ஒத்துக்கிறேன். இல்லைங்களே, இருந்தாலும் இந்த மாதிரி தப்பு இந்த காலேஜில் இனிமே நடக்காம இருக்குன்னா உன்னை சஸ்பெண்ட் பண்ற தவிர ஒரு வழியே இல்லை. ஃபார் ஒன் மந்த். என்னோட மச்சான், ஏன் அப்படி டல்லா இருக்க? சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இப்ப என்ன பண்ண போறேன்? நீ தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும். டோன்ட் வரி, என் ஃப்ரெண்ட் ரூம் இருக்கு, அங்க தங்கிக்க. தேங்க்யூ. நீயும் என்ன சந்தேகப்படுறியா? I love you, ரமேஷ். மாம்ஸ், ரூம் எப்படி? சில் ஃபேன்சியா இருக்கா? என்னோட சைலண்டா இருக்க, என்னாச்சு? ஒரு தப்பு செய்யாத என்ன பனிஷ் பண்ணிட்டாங்க, என்ன வருத்தமா இருக்க? நடந்தது நடந்து போச்சு, அதை நினைச்சு வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? உனக்கு என்னடா தெரியும், மருத்துவ வசதியே இல்லாத எங்க கிராமத்துல யாருக்காவது வைத்தியம் பார்க்கணும்னா பக்கத்துல ஒரு டவுனுக்கு தான் போகணும். அப்படியே போனாலும் சரியான நேரத்துக்கு முன்னாடி போகலன்னா உயிரை காப்பாற்ற முடியாம போயிடும். எங்க அம்மா பூவும் பொட்டும் போனதுக்கு காரணமே இந்த மருத்துவ வசதி எங்க கிராமத்துல இல்லாததுதான். இந்த நிலைமை வேற யாருக்கும் வந்துடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் எங்களுக்கு இருந்த சொத்தை எல்லாம் வித்துட்டு எங்க அம்மா என்ன ஒரு நல்ல டாக்டர் பார்த்தாங்க. ஆனா எங்க அம்மாவோட ஆசை நிறைவேறாம போயிடுமானுதான் எனக்கு பயமா இருக்கடா. ரமேஷ் கவலைப்படாத, உங்க அம்மாவோட ஆசை நிச்சயமா நிறைவேறும். ஏன் உன காலையில டிஸ்மிஸ் பண்ணாங்க? சஸ்பெண்ட் தானே பண்ணாங்க. நான் உனக்கு பண்றேன், இனிமே நான் டெய்லி ஒழுங்கா கிளாஸ் அட்டன் பண்ணி எல்லா நோட்ஸும் எழுதி கொண்டாந்து உங்ககிட்ட தரேன். வேணா வேணா, என் நோட்ஸ் படிச்சு வச்சுக்கா. நீ சத்தியமா டாக்டர் ஆக முடியாது. நம்ம ராதா இருக்கா இல்லையா, அவ கைப்பட அழக நோட் செய்தி உங்ககிட்ட கொண்டாந்து தரேன், அதை நீ சில்ஃபான்சியா படி. அப்புறம் ஒரு விஷயம், நம்ம லூசியும் பேபியும் சேர்ந்து பாபு ஒரு ஜாலியா அதை கிண்டல் பண்ணிருக்காங்க. அவன் எதாவது பெரிய விஷயமா எடுத்து தற்கொலை பண்ணிக்கிட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? அதை நினைச்சு நீ ஒண்ணு ஃபீல் பண்ணாத, ரிலாக்ஸ் இட்ட. அப்புறம் இந்த கில்பா, கில்பா பழக்கம் உனக்கு கிடையாது. அப்புறம் பில்பா, அந்த பழக்கம் உனக்கு கிடையாது. சரியான பில்பிடா நீ. ஓகே மச்சான், கிளாஸுக்கு போறேன், கிளம்பி. பாய். ஸ்டூடண்ட்ஸ், ஏண்டா அழுகுற? சாகும்போது சிரிச்சுட்டே செத்துருக்கா? இவன் கல்யாணம் ஆனவனா இருப்பான், பல சிக்கல். அட வைஃப் கிட்ட இருந்து விடுபடுறமே, அதை நினைச்சு சாகும்போது சிரிச்சுட்டே செத்துருக்கான். அப்ப நீங்க என்ன உயிரோட இருக்கீங்க? குறுக்க குறுக்க பேசாத. எஸ்கியூஸ் மீ சார். எஸ், உள்ளுணர்வு அப்படின்னா என்ன சார்? அடாடாடாடா, அருமையான கேள்வி கேட்டமா நீ. உள்ளுணர்வுக்கு நான் உதாரணம் சொல்றேன். நேத்து பேப்பர்ல ஒரு நியூஸ் படிச்சேன், ஒரு டெட் பாடிய சுடுகாட்டுல கொண்டு போய் எரிக்கும் போது எந்திரிச்சு ஓடி போயிருச்சான். அப்புறம் எப்படி பேப்பர்ல காணவில்லைன்னு அட்வர்டைஸ்மென்ட் கொடுத்து கண்டுபிடிச்சாங்க? அடே குறுக்க குறுக்க கேள்வி கேட்காத, உள்ள வந்தது மறந்துடுவேனா? அதாவது ஒரு ஆள் செத்த ரெண்டு மணி நேரம் வரைக்கும் உள்ளுணர்வு ஒர்க் பண்ணும், அதுக்குள்ள அந்த ஆள் கண் எடுத்து இன்னொன்னு அழுகு வச்சிடலாம். கைகால் அசைவு இருக்காது, ஆனா உள்ளுணர்வு மட்டும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம அப்பா அழுகுறாங்களே, அம்மா அழுகுறாங்களே, பாட்டி அழுகுறாங்களேன்னு. இதை பத்தி இன்னும் நீங்க விளக்கமா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம லைப்ரரியில நிறைய புக்ஸ் இருக்கு, படிச்சு பார்த்து ரெஃபர் பண்ணீங்க சார். போன அழுகுது சார், அதுதான் உள்ளுணர்வு. எஸ்கியூஸ் மீ சார், நான் இப்பவே லைப்ரரிக்கு போய் இத பத்தின புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு நாளைக்கு உங்ககிட்ட விளக்கம் கேக்குறேன். எஸ், எ பிரில்லியன் ஸ்டூடண்ட். Oh!
யாரா இவன் வந்து உட்கார்ந்ததுல இருந்து படிச்சுக்கிட்டே இருக்கான். என்னத்தான் படிப்பானோ தெரியல. ஏன் அவசரம் புரியவே மாட்டேங்குது. கைகாலெல்லாம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. போட வேண்டிய குவாட்டர் உள்ள விட்டாத்தான் ஆட்டமே நிற்கும். புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். ஆ, புரிஞ்சுக்கிட்டான். நல்ல வேலை புத்தி வந்துருச்சு. அப்பாடா, எல்லாரும் போயிட்டாங்க. என்ன கேர்ள்ஸ், என்ன தூங்கலையா? பேபி லைப்ரரிக்கு போறேன்னு சொல்லிட்டு போனா, இன்னும் திரும்பி வரல மேடம். ஒருவேளை அவ தெரிஞ்ச வீட்டுக்கு போயிருக்காளோ என்னவோ. எங்க கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டேன் மேடம். டோன்ட் வரி கேர்ள்ஸ், நான் உடனே டீனுக்கு போன் பண்றேன். ஓகே. அங்கே இல்லைங்க, போலீஸ் வரமே யாரும் உள்ள போக வேண்டாம் பிளீஸ். லைப்ரரியில் ஒரு பொண்ணு செத்து கிடக்காமா? பாடி எங்க? பாடி மேல இருக்கு, வாங்க. நீங்க இங்க இருங்க. போட்டோ எடுங்க. வாங்க. இவர் தான் அந்த லைப்ரரி. ஆமா சார். உங்க பேர் என்ன? சந்தான கிருஷ்ணன் சார். எத்தனை வருஷமா இங்க வேலை செய்றீங்க? 25 வருஷமா செஞ்சிட்டு இருக்கேன் சார். ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? நான் சொல்றேன் சார். வழக்கம் போல காலையில லைப்ரரிய திறக்க வந்தேன்னா மாடியில லைட் எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. லைட் ஆஃப் பண்ணலாம்னு மாடிக்கு போனேன். அங்க பெரிய ராக்க கீழே விழுந்து அதுல இருக்க புஸ்தகம் எல்லாம் சரிஞ்சு கிடந்தது. என்னன்னு பக்கத்துல போய் பார்த்தேன், அந்த பொண்ணு செத்து கிடந்தது சார். பூட்டி இருக்கிற லைப்ரரிக்குள்ள ஒரு பொண்ணு செத்து போய் கிடக்குதுன்னா அதை பூட்டத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு உள்ள போயிருக்கணும். அச்சா, நேத்து அந்த பொண்ணை பார்த்த ஞாபகம் இருக்கா? லைப்ரரிக்கு நிறைய பேர் வராங்க போறாங்க சார். ஆனா நேத்து ராத்திரி லைப்ரரிய பூட்டும் போது லைப்ரரிக்குள்ள யாரும் இல்ல சார். சோ லைப்ரரிக்குள்ள யாரும் இல்லங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் போட்டிருக்கீங்க இல்லையா சார்? அது வந்து சார், இந்த பர்ஸ் பாடிக்கு பக்கத்துல கிடைச்சது. இந்த போட்டோல இருக்கிறத யாரும் உங்களால சொல்ல முடியும் சார்? ஆமா சார், எங்க காலேஜ் ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்டா? கொஞ்ச நாளைக்கு மேல அவன் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருந்தேன். சஸ்பென்ஷனா? ஆமா. வை பாபுன்னு ஒரு ஸ்டூடெண்ட், அவன் இந்த ரமேஷுடைய ரூம்மேட். ரொம்ப இன்னசென்ட் சாப். அவனை சில கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து ராக்கிங் பண்ணிருக்காங்க. அவமானம் தாங்க முடியாம அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். சோ பாபுடைய தற்கொலைக்கு காரணம் இந்த கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தாங்கிறதுனால ரமேஷ் அந்த ஸ்டூடெண்ட் தங்கி இருந்த ஹாஸ்டலுக்கு உள்ள போயிருக்கான். எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சது, ஐ டென்ட் லைக் இட், சோ ஐ சஸ்பெண்ட். அப்போ செத்து போன இந்த பொண்ணு, அந்த ராக்கிங் பண்ண பொண்ணுகள்ல இந்த பொண்ணு ஒண்ணு. அப்ப அந்த பொண்ணு சாவுக்கும் ரமேஷுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அச்சா, ரமேஷ் இப்ப எங்க இருக்கான்? என்ன, பேபியை நான் கொலை செஞ்சேனா? நோ, இந்த கொலைக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. சம்பந்தம் இல்லையா? சம்பந்தம் இல்லன்னா லைப்ரரியில பேபி பாடி பக்கத்து உன் பரிசை பெற வந்தது
என்னோட பர்சா? நான் அன்னைக்கே சொன்னேன், இந்த பாபு விஷயத்தெல்லாம் மறந்துடு, இந்த பழி வாங்க உணர்ச்சி எல்லாம் விட்டுருன்னு. இப்ப ஏன்டா நீ அனாவசியமா பேபி இப்ப கொண்டுட்டியோ? நேற்று ரூம்ல கலைஞ்சிருந்த போதே நினைச்சேன், யாரும் என் ரூம்ல இருந்து என் பர்ஸ் எடுத்துட்டு போயிருக்காங்க, அவன் தான் இந்த கொலை செஞ்சிருக்கலாம். அப்படியா? டேய், நீ சொல்றத நான் நம்புறேன், ஆனா போலீஸ்காரன் நம்புறேன்டா. நீ தான் கொலை பண்ணிட்டு போலீஸ்காரங்க முடிவு பண்ணிட்டாங்க. எந்த நேரத்துல போலீஸ்? எஸ், நம்ம வர இன்ஃபர்மேஷன் அவனுக்கு யாரோ சொல்லிருக்காங்க. ஆமா சார். ஓகேவா? ராதா, அங்கிள் கிட்ட இருந்து போன். அங்கிள் கிட்ட இருந்து போனா? இப்பதானே அங்கிள் கிட்ட பேசிட்டு வர. இனி நான் என்னன்னு போய் பேசிட்டு வரேன். ராதா, நான் தான் ரமேஷ் பேசுறேன். பேபியோட கொலை சம்பந்தமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நாளைக்கு கிரீன்லண்ட் ஸ்கோரியா, நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன். தேங்க்யூ ராதா. சாவுக்கு காரணமா இருந்தவங்கள பழி வாங்குவோன்னு நான் சொன்னது என்னமோ உண்மைதான், ஆனா அதுக்காக கொலை செய்யற அளவுக்கு நான் என்ன நம்புறாதா? ஏன் அதை எதுவுமே பேச மாட்டேங்கிற? பேபியோட கொலைக்கு எனக்கு எந்த விதமான சம்மந்தம் கிடையாது. என்ன சுத்தி என்னமோ நடக்குது, ஆனா ஒண்ணு நிச்சயமா உண்மை வெளியே தெரியாம போகுது. You are right, Mr. Ramesh. அதை கண்டுபிடிக்க தான் நாங்க இருக்கோம். Thank you for your timely information, Mr. Rada. மரியாதை உங்களுக்கு எல்லாம் போலீஸ் பாஷையில் பேசாதான மரியாதை கொடுப்பீங்க, உண்மையை சொல்லுவீங்க. ஏண்டா கொஞ்சம் சிரிக்கிற? 3 - 1 = 2. நம்ம மனசுல
பட படம் துடிக்க வச்சிருந்த அந்த மூணு பட்டர்ஃபிளைல ஒரு பட்டர்ஃபிளை அந்த சண்டாள அமேஷ் கொலை பண்ணிட்டு இப்ப போலீஸ் கிட்ட சமாதானம் இனிமே ராதா எனக்கு அண்ணிடா லூசி எக்ஸ்கியூஸ் மீ லூசி ஐ அம் சாரி மா நீங்க மூணு பேரும் எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தீங்க என்ன இருந்தா அந்த படுவாய் ரமேஷ் அப்படி பண்ணிருக்கூடாது இருந்தும் அந்த பொண்ணு ராதா அவனே நினைச்சிட்டு இருக்காமா என்ன பார் எனக்கு என்ன தகுதி இல்ல லூசி நினைச்சா ராதாவுக்கும் எனக்கும் ஒரு சின்ன செட்டம் யூ ராஸ்கல் உனக்கு ராதா பேர் சொல்ல கூட அழுகதே இல்ல பி கேர்ஃபுல் என்ன பொம்பளை கையால அடி வாங்கிறதுக்கு பிறந்தியா வெக்கமா இல்ல எல்லாரும் பாக்குறாங்கடா கேவலமா இருக்கு போட்டு டைம் சீக்கிரம் போய்யா ஒட்டிய பேத்து உலகத்தில என்னமோ நடக்குது ஐயோ இவ எடுத்துட்டு போய் கொடுக்க போறான் அதுக்கப்புறம் சச்சு வர போறா உச்சு கொடுக்க போறா மச்சி வந்த பின்னே சச்சு வர போறா குருவா குரு பெரிய குரு கொஞ்சம் வேறு கேட்டே கொடுக்க மாட்டேன்ட்டா இதை எடுத்து போய் சச்சு ஓட்டு நான் வைக்கணுமா அதை வச்சு அவன் ஜல்ஜா பண்ணுமா குரு சச்சு வேணும் சச்சு இவளை வச்சு உணவு வழி பண்றேன் ஆமா அவன் பூவா குடுக்கறான் நீனா வேற குடுக்கற உன் தலையில திடி குடி வேறு வேலை செய்யுது செய்யட்டும் செய்யட்டும் டே குரு நீ தொடங்கடா ஐயோ இட்ஸ் அ டைம் ஃபார் மீ இந்நேரம் என் சிஷிய சச்சு கிட்ட எடுத்துட்டு போய் அந்த வேரை கொடுத்துருப்பான் அவ அப்படியே ஃபீல் பண்ணி வேரோட புடுங்கிட்டு இங்க வருவா ஷி வில் கம் அதுக்கப்புறம் சில்ஃபான்சா
என்ன ஆளை காணும்? ஒருவேளை ஆட்டோ கிட்ட கிடைக்கலையா? வேற வேலை செய்யாமையா போயிடும். She will come. பார்த்துட்டியம்மா? அடே வாங்க சார், உட்காருங்க. சார், யூ ஆர் நோ ஃபிட் ஃபார் ஆபரேஷன். ஆனா நான் இமீடியட்டா வச்சுக்க போறதில்ல, ஏன்னா நான் பிரிப்பேரா இல்ல. வர அஞ்சாம் தேதி ஆபரேஷன் வச்சுக்கலாம். அதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் நான் பாத்துக்கிறேன். ஓகே.
Lift, please. Lift. வராதுமா, சைதாப்பேட்டில பல்லவன ஆட்டோ மோதிக்கிட்டாங்க, அதனால எந்த பஸ் ஆட்டோ ஓடாது, நடந்துதான் போகணும். நடந்துட வேண்டியதா? Send the ambulance immediately. Hello? Can I speak to Inspector Shakti, please? Illa, na rider pesren. Nee yaare? Na Ramesh pesren. Ramesha? அந்த மெடிக்கல் காலேஜ் மரண சம்பந்தமா சொல்றத கேளுங்க. TN01578ங்கிற மாருதிக்காரு லூசிங்கிற பொண்ணு மேல இடிச்சு கொண்டுட்டான். அதை என் கனால பார்த்தேன். இன்ஸ்பெக்டர் வந்தாலும் எப்படி அந்த விஷயத்தை கன்வே பண்ணிடுங்க பிளீஸ். சொல்றேன் சார். ஷாப்பிங் போன லூசி இன்னும் திரும்பி வரல. ஏற்கனவே பேபி டேத்துக்கு முன்னாடி இந்த போட்டோல கிராஸ் மார்க் போட்டிருந்தது. இப்ப லூசிக்கு அதே மாதிரி கிராஸ் மார்க் போட்டிருக்கு. எனக்கு என்ன பயமா இருக்கு மேடம். டோன்ட் வரி ரதா, இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்றேன். ஹலோ இன்ஸ்பெக்டரா, என்ன விஷயம்? என்னது அப்படியா? அப்படியா? ராதா, லூசிக்கு ஆக்சிடென்ட்?
பாப்பலாம். சீக்கிரம். உங்ககிட்ட ஒரு சின்ன கேட்டு போலான்னு நேத்து ராத்திரி ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடண்ட் காரை ஏத்தி கொலை பண்ணிருக்காங்க. விசாரணையில அது உங்க காரணம் தெரிய வந்திருக்கு. என்ன சொல்றீங்க? எஸ் நேத்து ராத்திரி அந்த காரை நீங்க தான் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு நான் சொல்றேன். நான் இல்ல, எங்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க ஒருத்தர் வந்தாரு. அவரும் நானும் ரொம்ப நெருங்கி பழகிட்டோம். அவர் என் காரை அடிக்கடி வெளியே எடுத்துக்கிட்டு போவாரு. நேத்து ஈவினிங் அவர் தான் அந்த காரை எடுத்துக்கிட்டு போனாரு. இப்ப அவர் எங்க இருக்காரு? 10 ரூம்ல இருக்காரு. அவரை பார்க்கலாமே டாக்டர். ஓ பார்க்கலாமே. ப்ளீஸ் மிஸ்டர் விஸ்வநாத், கொடைக்கானல் பிளாஸ்டிக் சர்ஜரி.
நர்ஸ் கொஞ்சம் பாத்துங்க. டாக்டர் ராதா எப்படி இருக்காங்க? நவ் ஷீ இஸ் ஆல் ரைட் பட் கொஞ்சம் பயந்துருக்காங்க அவ்வளவுதான், எல்லாம் சரியாயிரும். டாக்டர் வி டோன்ட் மென் அவங்க கிட்ட தனியா பேசணும். பை ஆல் மீன்ஸ். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். நர்ஸ் எல்லாரும் கொஞ்சம் வெளியே வாங்க. மிஸ் ராதா, ஐ அம் சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். எப்படி இருக்கீங்க? நடந்தது என்னங்கிறது கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொன்னீங்கன்னா எங்க டிபார்ட்மெண்ட்ல ஆக்ஷன் எடுக்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிளீஸ். நான் ஜென்ரல் வார்டுக்கு போனேன், அப்பவே என்ன யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தது, ஆனா நான் கேர் பண்ணல. வார்டுக்கு போனதுக்கு அப்புறமும் யாரோ என்ன ஃபாலோ பண்ற மாதிரி தோணுச்சு. அப்புறம் மாடியில் இருக்கிற பிரசவ வார்டுக்கு போறதுக்காக படிக்கட்டு வழியா போயிட்டு இருந்தப்போ திடீர்னு யாரோ என் பின்னால ஓடி வர மாதிரி ஃபீலிங். திரும்பி பார்த்தா அவர். யாரு 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 யாரு? கோரமான ஒருத்தர். அவனை நான் அதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. லுக் ராதா, உங்களை கொலை பண்ண முயற்சி பண்ண வந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களே கொலை பண்ணிருக்கணும், அப்படி அவனுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு? யார? அது நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே சார், அவனை நான் இதுக்கு முன்னால பார்த்ததே இல்ல, அவனுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. ஓகே, இதே ஹாஸ்பிட்டல்ல வேற ஒரு ரூம்ல இருந்து எனக்கு சில தடைகள் எல்லாம் கிடைச்சிருக்கு, அதை வச்சு உங்களால ஏதாவது சொல்ல முடியுமா பாருங்க பிளீஸ். சொல்லுமா கிடைக்கிறால் 8 கிலோமீட்டர் எப்படி போய் சேர்றது? அவ்வளவுதான். ஏய் அங்க பாரு, ஏதோ ஒரு கார் வருதுடி. ஐயோ ஐயோ, அழகான 3 பொண்ணுங்க லிப்ட் கேக்குறாங்களே, எவருக்காவது ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சா? போற போக்க பார்த்தா நாட்டுல எல்லாரும் திருந்திட்டாங்க போல இருக்கு, நாம நடந்து போறதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஏய் மறுபடியும் இன்னொரு கார் வருதுடி. பாத்தியா, நான் சொன்ன மாதிரி நடந்துதான் போகணும். லிப்டுக்காக காத்திருந்தோம், இருட்டிடும், அப்புறம் நிச்சயமா நாம இந்த காட்டுக்குள்ள மாட்டிக்குவோம். வா பல்ல வா. நான் அப்பவே சொன்னல அந்த ஓட்டு வண்டி வேணாம் கேட்டியா? எல்லாம் உன்னாலதான், கால் வலிக்குதுடி. ஐயோ கொஞ்சம் துணை துணை பேசாம வரீங்களா? சரியான ஆளுங்கடி. ஏய் வண்டி விட்டு. யார் நீங்க, எங்க போறீங்க? கொடைக்கானல் போனோம் சார், நாங்க வந்த வண்டி ரிப்பேர் ஆயி போச்சு, யாரும் லிப்ட் தர மாதிரி இல்ல. அதான் நடந்தாவது. மை குட்னஸ், இந்த இடத்துல அதுவும் இந்த நேரத்துல ஆம்பளைங்க தனியா போக பயப்படுவாங்க, நீங்க எப்படி ஜாலியா? பயப்படாதீங்க, நான் டிராப் பண்றேன் ப்ளீஸ். தேங்க் யூ சார். கொடைக்கானல் எங்க ஸ்டே பண்ண போறீங்க? இனிமே தான் சார் போய் ரூம் புக் பண்ணனும். இனிமேலா? நல்லா இருக்கு, கொடைக்கானல் இப்ப சீசன், ஒரு ரூம் கூட உங்களுக்கு கிடைக்காது. ரூம் கிடைக்காதா? இப்ப என்ன பண்றது? பாக்குறதுக்கு படிச்ச பெண்கள் மாதிரி இருக்கீங்க, இதெல்லாம் முன்கூட்டி ஏற்பாடு பண்ணிட்டு வர வேண்டாமா? இப்ப என்ன பண்ண போறீங்க? இப்ப எங்களுக்கு ஒண்ணுமே புரியல சார், நீங்க தான் ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். இல்ல, என் பங்களால நானும் வேலைக்கார பையன் மட்டும் தான் இருக்கோம், உங்களை எப்படி அங்க உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நீங்க என் கூட வந்து தங்கிக்கலாம். இந்த ஜீப் உங்களது தானா? எனக்கு இது வேணும், இன்னமும் வேணும். ப்ளீஸ் கம் வாங்க.
இன்னைக்கு ராத்திரி இங்க ஸ்டே பண்ண போறாங்க, நல்லா கவனிச்சுக்கோ. சரி. உங்க வீடு ரொம்ப அழகா இருக்கு, உங்க மாதிரி. ரியலி? தேங்க் யூ. மணி மணி மணி. வாங்க வாங்க வாங்கம்மா, இதான் நீங்க தங்க போற ரூம். இங்க எல்லாம் கிடைக்கும். எப்படி இருக்கு? அழகா இருக்கு. ஹோட்டல்ல கூட இப்படி ஒரு ரூம் கிடைச்சிருக்காது. ஆமாடி, we are lucky. ஏப்பா, உன் முதலாளி பெரிய ஆளா இருப்பார் போல இருக்குது. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டி, எங்க முதலாளி பெரிய ஆளு தான். இருக்கிற சொத்துல பாதி சொத்து அவருடையதான். ஏப்பா, ஆள் எப்படி? அழகானவர், ஆம்பள, ஆறடி. நீங்க தான் பாத்துருக்கீங்கள. ஐயோ, நான் அதை கேட்கல. நல்லவரா இல்ல ஒரு மாதிரியானவரா? இந்த கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்றாருன்னு அவர்கிட்ட போய் நான் கேட்டேன். என்ன மணி? இதெல்லாம் போய் அவர்கிட்ட. நாம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுல்ல. நீ கூட நல்லா சாப்பிடுங்க, அத்தனை சத்து. நீங்க மூணு பேரும் கொடைக்கானல் விட்டு போகும்போது ஒரு சுத்து. வணக்கம்யா. ஹலோ ஹலோ, குட் ஈவினிங். வாங்க சார், உட்காருங்க. தேங்க் யூ. சொல்லக்கூடாது, மணி எங்களை ரொம்ப நல்லாவே கவனிக்கிறாரு. மணி சார் கேட்கணுமா? சரிமா. அடேங்கப்பா. அப்புறம் சார், உங்ககிட்ட நான் நிறைய பேசணும். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எங்களை இன்னும் பத்து நாளைக்கு இருந்துட்டு போக சொல்ல போறீங்க இல்ல சார்? எங்களுக்கு நோ ப்ராப்ளம் இல்லங்கடி. ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க, நாங்க தீர்த்து வைக்கிறோம். ப்ராப்ளமே நீங்க தான். நீங்க எல்லாம் லேடிஸ் என் வீட்ல வந்து தங்கிருக்கீங்க. என்னால உங்களுக்கோ உங்களால எனக்கோ கெட்ட பேர் வந்துட கூடாது பாருங்க. அதான் இவ்வளவுதானா? நான் வேற என்னமோ நினைச்சேன். மத்தவங்களை பத்தி நாம ஏன் கவலைப்படணும்? We are friends. எங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. பர்டிகுலரா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன பிடிச்சிருக்கா சார்? நோ, இந்த உலகத்துல என் உட்பியை தவிர வேற யாரையும் எனக்கு பிடிக்காது. உட்பியா? ஆமா, என்னுடைய வருங்கால மனைவி. நானும் அவளும் உயிருக்கு உயிரா நேசிக்கிறோம். எங்களுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது. அப்போ எனக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்ல. லூசி, சும்மா இருக்க மாட்டேன். எப்ப பார்த்தாலும் கிண்டலா பேசிட்டு. அப்ப சார், உங்க உட்பியோட பேர் என்ன? அது உட்பி பேர் வந்து உட்பி பேரு சஸ்பென்ஸ். சஸ்பென்ஸ். சரி, எங்க ஞாபகார்த்தமா இதை வச்சுக்கோங்க. And advance congratulations for your marriage. Thank you. Beautiful kitchen, huh? Beautiful. ஆமா, வெறும் கீச்சேன் மட்டும் தானா? கல்யாணத்துக்கு வர மாட்டீங்களா? கண்டிப்பா வரோம். ஓகே சார், இந்த சந்தோஷமான நேரத்துல கொடைக்கானல் ஃபுல்லா இங்க சுத்தி காட்டுங்க. ஓகே? எஸ், டன். கம் ஆன். ஓகே. பக்கத்துல மலைவாழ் மக்கள் எல்லாம் ராத்திரி நேரத்துல சந்தோஷமா ஆடி பாடிட்டு இருப்பாங்க. ஓகே, கம் கம் கம்.
பயங்கர குளிர்பாடு. குட் நைட். குட் நைட். ஒரு பேஷண்ட் ரூம்ல இருந்து இந்த சாவி குத்த நான் எடுத்தேன். அந்த பேஷண்ட் பேரு மிஸ்டர் விஸ்வநாத். உங்க கொடைக்கான விஸ்வநாத்தும் இந்த சாவிக்கு சொந்தக்கார விஸ்வநாத்தும் ஒரே ஆள். அந்த உருவம் விஸ்வநாத் கிடையாது. ஏன்னா விஸ்வநாத் எனக்கு நல்லா தெரியும். சரிமா, அப்ப நீங்க பிரசன்ட் பண்ண இந்த கீ செயின் விஸ்வநாத் ரூமுக்கு எப்படி வந்துச்சு? அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. கூடிய சீக்கிரம் எல்லாருக்கும் எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன். லுக் ராதா, உங்களுக்கு வேண்டிய போலீஸ் படக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். நீங்க எதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஏதாவது என்ன கனெக்ட் பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே, see you. சின்னம்மா, வாங்கம்மா வாங்க. எப்படி இருக்க? எனக்கு என்ன குறைச்சல்? நீங்க தான் வாடி போயிட்டீங்க.
உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? அதான் பாத்துட்டேன். அம்மா அங்கிள் எங்க காணும்? வெளியூர் போயிருக்காங்க, வர ரெண்டு மூணு நாள் ஆகுமா? சரி தாய்மா, நான் இங்கதான் இருக்க போறேன். குளிச்சுட்டு வந்துருங்க, டிஃபன் ரெடி பண்றேன். ஹலோ ரதா, நான் தான் ரமேஷ் பேசுறேன். ரமேஷ், ரமேஷ், நான் உங்களை பார்க்க தான் துடிச்சிட்டு இருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க பிளீஸ், உங்களை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு குற்றவாளி ஆக்கிட்டேன். ஐ எம் சாரி ரமேஷ், ஐ எம் வெரி சாரி. ரதா, உனக்கு ஏற்பட்ட கொலை முயற்சி கேள்விப்பட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன். ஹாஸ்பிட்டல் விசாரிச்சதுல நீ உன் அங்கிள் வீட்டுல இருக்கனாங்க, இப்ப எப்படி இருக்க? எனக்கு பயமா இருக்கு ரமேஷ், அங்கிள் வேற வெளியூருக்கு போயிருக்காரு. நீங்க உடனே புறப்பட்டு வரணும் ரமேஷ் பிளீஸ். ரதா, நீ அங்கே என்ன உடனே பரப்பிட்டு வரேன். டேய், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த கில்மா பார்க்க போற, ஏதாவது சில்ஃபான்ஸ் நடந்துரும் நான் கூட வரேன். டேய், நீ பந்து மச்சாம் பூவாக்கு என்ன பண்றது? சரி அப்புறமா வாடா. டேய், டெஃபினட்லி ஐ கம் தேர். இந்த நாட்டுல கில்மானா நம்மள எல்லாம் பில்பா பண்ணிட்டு போறாங்களே. நாங்க உங்ககிட்ட இருந்து தப்பிக்கத்தான் தள்ளிவிட்டோம், ஆனா
இப்படி ஆகும்ல? ஆமா, நெருப்புல வந்து என் முகம் இப்படி கோரமானது கூட நான் வருத்தப்படல. ஆனா நான் உயிருக்குற காதல ஜெயவருங்கால மனைவி இந்த அசிங்கமான முகத்தை பார்க்க பிடிக்காம வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு ஓடிட்டான். அன்னைக்கு பழி வாங்கிட்டு வச்சேன். அதிர்ஷ்டவசமா நான் பிளாஸ்டிக் சர்ஜன் செய்ய வந்த இடத்துல உங்க மூணு பேரை ஒண்ணு ஒரே இடத்துல பார்த்தேன். அப்பாவே உங்களை கொலை செய்ய திட்டம் போட்டேன். அதே திட்டத்தோட பேபி லைப்ரரியில வச்சு கொலை பண்ணேன். லோசிய நாடு ரோட்ல காரேத்தி கொலை பண்ணேன். ஒன்னா கொலை பண்ண முயற்சி செஞ்சப்பதான் நீ தப்பிச்சிட்ட. ஆனா இப்போ இங்க நீ எங்கிட்ட தப்பவே முடியாது. கிட்ட வராதே